வணக்கம். நாங்கள் இந்த ஆய்வு எண்ணக்கரு விளக்கத்திலே இன்று நாங்கள் இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் ரைட்டிங் மிக முக்கியமான ஒரு விடயம், ஆய்வு செயல்முறையை ஆவணமாக்குதல், ஆய்வு அறிக்கை எழுதுதல் ஆகும். இது பல வகைப்படுகின்றது. ஒன்று, பல்கலைக்கழக பட்டங்களுக்கான ஆய்வறிக்கைகள். அடுத்ததாக, உடனடி செயற்பாட்டுக்கான ஆய்வு அறிக்கைகள். அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான ஆய்வு அறிக்கைகள். தனிநபர் தேவைகளுக்கான ஆய்வு அறிக்கைகள். இதிலே எந்த நோக்கத்துக்காக இந்த ஆய்வு செய்யப்படுகிறது, ஆய்வு அறிக்கை தேவையாக இருக்கிறது, அல்லது அதனுடைய அவசியம் என்ன என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன. மிக முக்கியமாக என்று பார்த்தீங்கன்னா, காப்போதா சாதாரணரை பெறுவர் வந்த உடனே எங்களுக்கு பல தனியார்கள், வெளிநாட்டில் இருக்கின்ற தனியார்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், உதாரணமாக யூனிசெஃப் போன்ற நிறுவனங்கள் ஆய்வு அறிக்கைகளை தர சொல்கிறார்கள். இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஆய்வு பிரச்சனை என்ன, ரைட், நீங்கள் ஆய்வு செய்கிறீங்கள், தீர்வுகள் என்ன, அப்போ அது மாணவர்கள் சார்பாக என்ன பிரச்சனை, அதிபர் சார்பாக என்ன பிரச்சனை, ஆசிரியர் சார்பாக என்ன பிரச்சனை, முகாமைத்துவம் சார்பாக என்ன பிரச்சனை, அது ஒரு ரிப்போர்ட்டாக உடனடியாக கொடுப்போம். அதோடு சேர்த்து ஒரு ப்ரொபோசலை கொடுப்போம். இதுக்கு என்ன செய்யலாம், அதற்கான நிதி செலவு என்ன என்று. இங்கே நாங்கள் இங்கே முக்கியமாக வருவது, இங்கே பல்கலைக்கழகங்களிலே இந்த பட்டங்களை மேற்கொள்கின்ற மாணவர்களுக்கான உயர்பட்டங்களை, எம்ஃபில், பிஹெச்டி மற்றும் டிபெண்ட் எடுக்கேஷன் போன்ற இந்த பட்டங்களை மேற்கொள்கின்ற மாணவர்களுக்கு ஆன இந்த வழிகாட்டலாக இருக்கும். இதிலே மிக முக்கியமாக முதலாவதாக ஒரு ஆய்வாளருடைய உறுதியுரை, அடுத்தது சூப்பர்விசருடைய, அவரை மேற்பார்வை செய்கின்ற சூப்பர்விசருடைய உறுதியுரை, அடுத்ததாக நன்றி உரை, அடுத்ததாக ஆய்வு சுருக்கம், அடுத்ததாக அட்டவணைகள், உருக்கள் என்பவை இந்த பகுதிகள் இருக்கும். அடுத்தது முதலாவது சாப்டர், முதலாவது அத்தியாயத்திலே அந்த ஆய்வின் உடைய ஆய்வுக்கான அறிமுகம், ஆய்வு பிரச்சனைகள், ஆய்வின் உடைய தேவை, ஆய்வின் நோக்கமும் குறிக்கோள்களும், மேலும் இந்த ஆய்வினுடைய வினாக்கள், கருதுகோளாக்கம், ஆய்வுக்கான நியாயப்பாடு, ஆய்வின் முக்கியத்துவம், ஆய்வு பிரதேசம், இந்த ஆய்வினுடைய வரையறை, இவை இதோடு இந்த முக்கிய தகவல்களாக இந்த ஆய்வினுடைய வியாக்கியானங்களுடைய இறுதியாக ஆய்வு, இந்த ஆய்வு கட்டுரை தொடர்பான ஒரு அறிக்கையோடு இந்த முதலாவது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. இரண்டாவது அத்தியாயத்திலே இலக்கிய மீளாய்வு, அதிலே அறிமுகம், எண்ணக்கரு கொள்கை விளக்கம் அந்த குறித்த ஆய்வினுடைய தொடர்பானது, மீளாய்வு செய்யப்படும் இலக்கியங்கள், நூல்கள், அத்தோடு ஆய்வுடன் தொடர்பு படுத்தி எழுதுதல், இதுதான் மிக முக்கியமானது. மீளாய்வு செய்கின்ற அந்த முந்தி நடந்த முன்னே ஆய்வுகளை இந்த ஆய்வோடு தொடர்பு படுத்தி எழுதப்படும், அதில் பல தவறு விடுகிறார்கள். அடுத்ததாக முன் செய்யப்பட்ட ஆய்வுகள், அதனுடைய ஆய்வு முறைகள் குறித்த ஆய்வுடன் ஆய்வு வடிவத்தில் எத்தகைய செல்வாக்கை செலுத்தியுள்ளது, இது மிக முக்கியமானது. முந்தி செய்த ஆய்வுகள் என்று எடுத்து அப்படியே அந்த ஆய்வுகளை சொல்லிவிட்டு போவதாக இருக்கக்கூடாது. அதே போல் இறுதியாக இலக்கிய மீளாய்வு பேர்களை அலசி ஆராய்ந்து அது ஒரு பொழிப்புரை வழங்க வேண்டும். மூன்றாவது அத்தியாயத்திலே அறிமுகம், ஆய்வு வடிவமைப்பு, ஆய்வு முறைகள், ஆய்வு மாதிரி எடுப்பும் தெரிவு முறைமையும், ஆய்வுக்கான எண்ணக்கரி சட்டகம், ஆய்வு இட விளக்கமும், இலக்கு குழுவினரும், தரவு சேகரிக்கும் கருவிகள், தரவு பகுப்பாய்வு, தரவுகளின் தரம், ஆய்வின் ஒழுக்கார தொடர்பாக நீதிசார் விவகாரங்கள் அடங்குகின்றன. நாலாவது அத்தியாயத்திலே தரவு அளிக்கையும் பகுப்பாய்வும், அறிமுகம், நேர்காணல் மூலம் பெறப்பட்ட தரவுகள், சரியீட்டு பட்டியல், குவிமைய கலந்துரையாடல், ஆவணங்களில் இருந்து பெறப்பட்ட தரவுகள், எண்ணளவான தரவுகளும், கைவர்க்க சோதனை மூலமான பகுப்பாய்வும், அத்தோடு எஸ்பிஎஸ் தொடர்பான பகுப்பாய்வும், எண்ண அளவான தரவுகளின் கைவர்க்க சோதனைகள் பகுப்பாய்வின் கண்டறிதல்கள்,
ஆசிரியர்களுக்கான வினாக்கத்தில் உள்ள திறந்த வினாக்கள் துலங்கல்கள் பகுப்பாய்வு. இது யாரிடம் நாங்கள் கேட்கின்றோமோ இங்கே ஆசிரியர் இருக்கின்றார்கள், அதாவது வேறு யாரிடம். அடுத்ததாக இங்கே அதிபரிடம் வினாக்கொத்து, திறந்த வினாக்கொத்துகள். அந்த வினாக்கொத்துகள் யாரிடம் யாரிடம் பெறுகிறோமோ அவர்களிடமிருந்து பெறுகின்ற அந்த வினாக்கொத்தின் பகுப்பாய்வு. இது எஸ்பிஎஸ் அந்த கணனி மென்பொருளின் ஊடாக பெறப்படுகின்றது. அத்தோடு சேர்ந்து வினாக்கொத்து முடிந்த கையோடு இரண்டாம் மூன்றாம் நிலை தரவுகளுடைய பகுப்பாய்வு நடைபெறுகின்றது. இறுதியாக அந்த பகுப்பாய்வினுடைய அறிக்கை மேற்கொள்ளப்படும். ஆய்வு பயணத்தின் இறுதிக்கட்டமாக ஆய்வறிக்கை தயாரித்தல் குறிப்பிடப்படுகிறது. அறிக்கை கட்டுக்கோப்பாகவும் கருத்துக்களின் வரிசை கிரமத்தின் அடிப்படையிலும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமும் சீராக அமைக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு ஆய்வு முயற்சி முற்றும் பெறுகிறது. இத்தகைய அமைப்புசார் தர்க்க ரீதியான வாத விவாதங்களுடன் கூடிய பொருள் பொதிந்த அறிக்கை சமர்ப்பித்தலே ஆய்வின் ஆரம்பமும் முடிவும் எனலாம். இது தத்துவார்த்த விஞ்ஞான அடிப்படையில் ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. ஆய்விற்காக அமைக்கப்பட்ட ஓர் அறிவுசார் கருதுகோளும் ஆய்வு வடிவமைப்பும் அவற்றின் பின்னணியில் பெறப்பட்ட மிகச்சிறப்பான கண்டுபிடிப்புகளும் அவற்றில் இருந்து கிளர்ந்து எழும் பொதுமைப்படுத்தலுமே இந்த அறிக்கையிலேயே முக்கியமானதாக குறிப்பிடப்பட வேண்டும். இத்தகைய அறிக்கை தயாரிப்பது என குறித்த நியதிகள் உள்ளடங்கப்பட்டு ஆய்வறிக்கையில் தயாரிக்கப்படல் வேண்டும். இது குறித்த பல்கலைக்கழகங்கள் அதற்கான ஒழுங்கு விதிகளை அமைத்து ஒழுங்குபடுத்தி வழங்குகின்றன. ஆய்வு எப்பொருள் சார்ந்தது, அதனுடைய பிரச்சனை என்ன, அப்பொருள் சிக்கலை அறிக்கை துல்லியமாக விளக்க முற்பட வேண்டும். இதில் குழப்பத்திற்கோ முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கோ இடம் அளிக்கக்கூடாது. இந்த வகையிலே ஆய்வின் முடிவை வெளிக்கொணர முற்படும் ஆய்வு அறிக்கை ஆய்வு திட்டத்தின் சிறப்பு அம்சத்தை சீர்தூக்கி பார்க்க உதவும் கருவியாக அமைக்கப்படுகின்றது. வடிவம் இந்த வகையிலே இந்த நாலு இயலுக்கு அடுத்ததாக ஐந்தாவது இயலிலே ஆய்வுடைய பெறுபேறுகளும் விதப்புறைகளும் என்ற வகையில் அதற்கு ஒரு அறிமுகத்தையும் ஆய்வு பேறுகளின் பின்னணி ஆய்வு பேறுகள் முன்வைத்தல் அது தொடர்பான மதிப்பீட்டு சாரம் அடுத்ததாக இந்த ஆய்வு தொடர்பான கலந்துரையாடல்கள் அடுத்ததாக விதப்புரைகள் இறுதியிலே இந்த ஆய்வோடு இணைந்து தொடர்ந்து மேற்கொள்ள இனி எதிர்காலத்திலே எந்த துறையான ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் என்ற வகையிலே இந்த ஐந்தாவது இயலிலே குறிக்கப்பட்டிருக்கும். அதோடு இந்த உசா துணை நூல்கள் அதோடு இணைந்த வினாக்கொத்து சரியீட்டு பட்டியல்கள் நேர்காணல் தொடர்பான வினாக்கள் குய்மைய கலந்துரையாட தொடர்பான வினாக்கள் அதோடு சேர்ந்து இந்த ஆய்வுக்கு வெளி சேர்க்கின்ற மிக முக்கியமான கொள்கை விளக்கங்கள் என்பவற்றை பின்னிணைப்பாக இணைக்க முடியும். இந்த வகையிலே ஒரு ஆய்விலே ஆய்வு அறிக்கை எழுதுதல் ஒரு பரந்த ஒரு செயன்முறை. இது ஆய்வு தொடங்கியிருந்து முடியும் வரை திரும்ப திரும்ப மிகச்சரியாக ஒரு ஆகியூ பண்ணி தத்துவார்த்த ரீதியிலே ஒவ்வொரு பாந்தியையும் அந்த ஆய்வு சிக்கலை ஒரு விஞ்ஞான ரீதியாக கருதுகோள்களை அந்த பரிசீலித்து அந்த முடிவுகளை சொல்லி அதற்கு ஒரு விதப்புரை கூறுகின்ற அந்த ஆய்வு அறிக்கை மிக மிக முக்கியமானது. அது ஒரு நேர்முக பரீட்சைக்கு சென்றாலும் சரி அந்த ஆய்வு அறிக்கையை மதிப்பீடு செய்தல் அதனை தொடர்ந்து அந்த ஆய்வு இறுதி நிலையாக ஒரு வைவா அண்ட் ப்ரெசன்டேஷன் எவ்வாறு செய்தல் என்பதை நாங்கள் அடுத்த சுற்றிலே கலந்துரையாடுவோம். நான்